வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி RTR 164V ஸ்பெஷல் எடிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RTR 164V 2021 எடிஷனுக்குள்ள கம்பரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது, ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, RTR 164V ஸ்பெஷல் எடிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 மாடலுக்குள்ள கம்பரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு, ப்ரைஸிங்கில் வந்து எந்தளவு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, மைலேஜில் எந்த அளவு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹெட்லைட் இதில் தான் வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணல, டிஆர்எல் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து 2021 மாடலில் பார்த்தா நமக்கு வந்து ஐப்ரோமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த ஐப்ரோவை கட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா பல இதில் பார்த்திங்கன்னா வெளில வந்து தனியாக இருக்கும், இதில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே டைம் எல்இடி லைட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து லோ பீம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து நமக்கு வந்து பழைய 2021 மாடலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐப்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐப்ரோ மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஐபீம் லோ பீம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து எரிஞ்சிட்ருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது வந்திருக்க நியூ மாடலில் பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி பார்க்கும்போது கீ வந்து சேம், அதே வேவ் கீ செட்டப் தான். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்பிளே வந்து இந்த ஒயிட் கலர் வரும், மற்ற எல்லா வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த பழைய ஆரஞ்சு கலர் டிஸ்பிளே தான் வரும். ஸோ அதில் வந்து சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பைக்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியூட்ரல் இண்டிகேட்டர் வந்து மிஸ் ஆனது இப்போ வந்து திரும்பி வந்து வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூல் கேஜ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருந்த நமக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேப் டைமர் இது போன ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இன்னுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்ல கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எடிஷனில் வந்து நமக்கு வந்து 200 இருக்க சேம் அதே டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஒயிட் கலர் டிஸ்பிளே தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லா வந்து அட்ராக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா அந்த பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதே 2021 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆரஞ்சு எல்லோ கலர் கலந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்சனலாக எனக்கு இந்த கலர் வந்து பிடிக்கல. ஸோ உங்களுக்கு இந்த கலர் பிடிக்குமா பிடிக்காதுன்றதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் வந்து குறைஞ்ச கிடையாது. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ வந்திருக்க நியூ மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் பர்சன் இண்டிகேட்டர்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்பெசிஃபிக் பார்த்தவரைக்கும் ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. சேம் நமக்கு பார்த்தீங்கன்னா 159.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் கூலிங் இன்ஜின் தான் நமக்கு வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது. ஸோ இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. கியர்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க்கும் சேம் அதே பவர் அண்ட் டார்க் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டீட்டெயில் ரிவ்யூ என்ன மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தா சேம் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து டெலஸ்கோப்பிக் ரியலில் பார்த்தீங்கன்னா மோனோசாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷனை வந்து நான் ரைட் ரிவ்யூவில் வந்து பேசுகிறேன் டீட்டெயிலாக வந்து. ஸோ நெக்ஸ்ட் பிரேக்கிங் பார்த்த வரைக்கும் சேம் நமக்கு வந்து பழைய மாடலில் என்ன பிரேக்கிங் கொடுத்தாங்களோ அதே பிரேக்கிங் தான் இன்னுமே வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து ரெண்டு பைக்குமே கிடையாது. சேஃப்டி வைஸ் பார்த்தா இன்னுமே அவங்க வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டியூல் சேனல் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இது போதுன்னே சொல்லலாம். ஸோ சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ்ன்றது வந்து ரெண்டு பைக்கில் வந்து அதே இடத்துல தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டயர் செட்டப்பில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதே பழைய டயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 135/17 inch டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டிவிஎஸோட ஒரு பிராண்ட் டயர் இதுதான். ஸோ இதில் வந்து கிரிப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் ரிவ்யூவில் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரிவ்யூவிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்டி வந்து சொல்லியிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயரில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேடில் மட்டும் வந்து ரேடியல் டயர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து நான் டீட்டெயிலாக வந்து ரைட் ரிவ்யூவில் அப்படியே ரைட்லேயே வந்து பேசுகிறேன். ஸோ பேசிகிட்டே உங்களுக்கு பண்ணும்போது தான் பிரேக்கிங் அப்புறம் வந்து டயர் கிரிப் வந்து எந்தளவு இருக்குன்றது வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து வேறு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் வந்து 3-step அட்ஜஸ்டபிள் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 204 வந்து எப்படி இருக்குமோ சேம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது 2021 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் லிவர் வந்து கிடையாது. ஸோ நார்மல் லிவர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சைஸ் தான். என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். 160cc பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர்லாம் கொடுக்குறது வந்து ரொம்ப ரேர் தான். நெக்ஸ்ட் வண்டியோட சீட் தான் நமக்கு
வந்து மெயின். ஸோ சீட் கம்ஃபர்டபுள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பழைய சீட்டை கம்பேர் பண்ணும்போது சீட் சைஸ் எல்லாமே அதே தான், சேம் சீட் ஹைட் எல்லாமே அதே தான் கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட் சைஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிராப் ரயில் எல்லாமே அதே செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பழைய சீட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ பாருங்கள் சாஃப்ட்னஸ் வந்து எந்த அளவு இருக்குது, நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து 2021 மாடல், இதில் பாருங்கள் எப்படி வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ணி காட்டுறேன் அதில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதே நேரத்தில் வந்து டிவிஎஸ் ரேசிங்கிறது வந்து அந்த ஸ்பெஷல் எடிஷன் வந்து சீட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட் பார்க்கவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சீட் கம்ஃபர்டபுள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு வந்து இந்த பல மாடலை கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து குஷனிங் வந்து இன்னுமே சாஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஎஸ் வந்து சீட்லேயும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து வண்டியில் வந்து வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வண்டியிலுமே சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதே 2021 மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து கிடையாது. ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வர மாடலில் மட்டும்தான் சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பைக்குக்கு வந்து அவங்க வந்து சொல்கிறது கிடையாது சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் அந்த சென்சர் வந்து இது பண்ணி தர்றது கிடையாது. ஸோ கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை மேஜராக என்னென்ன மாற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷனில் வந்து சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் சஸ்பென்ஷனில் வந்து ஏதோ டியூனிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஓட்டும்போது அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசுகிறேன். ஸோ சஸ்பென்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆர்டிஆர் 164V ஸ்பெஷல் எடிஷன் வந்துருக்குது. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில் ரைட் ரிவ்யூ அப்புறம் டீட்டெயில் ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே வந்து ஐகேட் கொடுக்குறேன், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஜினில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நீங்கள் வந்து 2021 மாடல் ஓட்டினீங்கன்னா என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் தான் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மூணு மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெயின் அண்ட் அர்பனில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2021 மாடலில் ஓட்டினா என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து சேம் அப்படியே தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. பீட் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் நான் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டை வந்து தனியாக போட்டிருக்கேன் 2022 ஆர்டிஆர் 164V. ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பீட் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி இன்ஜின் எல்லாமே வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து தெரில. சஸ்பென்ஷன் வைஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் சைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ சஸ்பென்ஷனில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சேம் அதே நேரத்தில் வந்து சஸ்பென்ஷன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சீட்டை பற்றியும் சொல்லி ஆகணும். பழைய சீட்டை கம்பேர் பண்ணுவோம், இன்னுமே சாஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த குஷனிங் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுமாதிரி மேடு பள்ளத்தில் உடம்பு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம் வண்டி வந்து. ஸோ நீங்கள் இதே பழைய மாடல் உடம்போ உங்களுக்கு வந்து அப்படியே தூக்கி போடுறது வந்து ஃபீல் ஆகும். இதில் வந்து அதுக்கு அந்த கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சீட்டும் அதில் ஒரு முக்கிய பங்குன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீட் வந்து அவ்வளோ வந்து சாஃப்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்டில் வந்து உங்களுக்கு டைமென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. சீட் ஹைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம், பழைய சீட் என்னவோ அதே சீட்டு தான். ஆனால் அதில் இருக்க அந்த கம்ஃபர்டபுள் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து சீட் வந்து சாஃப்டாக இருக்குது. சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பழைய சஸ்பென்ஷனை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வைஸ் வந்து முக்கியமாக பேசியே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் பழைய என் வண்டி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ரியர் டயர் கிரிப் வந்து சுத்தமாக இல்லைன்னு. நான் மட்டும் இல்லை, நமக்கு கமெண்ட் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருந்தாங்க, ப்ரோ ரியர் டயர் கிரிப் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்தது. ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா டயரில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டயர் வந்து ரேடியல் டயர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க டிவிஎஸ்லேருந்து. ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிவிஎஸ் டயர் தான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் டிவிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு வேறு ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் இந்த டயர் வந்து பழைய டயரை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கிரிப் வந்து ஓரளவு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பழைய மாதிரி ஸ்கிட் ஆகிற இது பிரச்சனை வந்து இப்போதைக்கு நான் வந்து எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஸோ இந்த ட்ரை ரோட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கிட் ஆகிற பிரச்சனை எதுவுமே கிடையாது. நான் ரைட் பண்ண இந்த இதில் வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சடன் பிரேக்கிங் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பழைய மாடல் மாதிரி ஸ்கிட் ஆகிற பிரச்சனை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஆர்டிஆர் 164V ஸ்பெஷல் எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பைக்கில் வந்து அந்த ரியர் டயர் கிரிப் வந்து எப்படி இருக்குன்றத வந்து மறக்காமல் கீழே வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல் வந்து ஓரளவு பெட்டராகவே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ரேடியல் டயர் செட்டப் வர கொடுத்துருக்காங்க. கார்னருக்குலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து உண்மையிலே வேறு லெவலில் வந்து இன்ஸ்பயர் பண்ண சொல்லலாம். எனக்கு வந்து பழைய டயர் வந்து பிடிக்குங்க. ஏன் வந்து அதில் பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா கார்னர்லாம் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லாவே இன்ஸ்பயர் பண்ணோம். அந்த பிரேக்கிங் வரும்போது பார்த்தீங்கன்னா டயர் கிரிப் வந்து சுத்தமாக இருக்காது. அதில் இருக்க பட்டன்ஸ்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன்.
ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட பழைய வீடியோலாம் பார்க்கலன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, ஆர்டிஆர் 164 வீட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ 160 பற்றி உங்களுக்கு என்ன தெரியணுமோ, அப்படி இல்லை ஆர்டிஆரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணுமோ நம்ம சேனலை பற்றினா எல்லா வீடியோமே இருக்குது, 2V 4V எல்லா வீடியோவுமே இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், நம்ம பிளேலிஸ்ட்டை வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆர்டிஆரை பற்றி டீட்டெயிலாக வந்து எல்லா வீடியோமே நம்ம வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு வந்து நம்ம வந்து வேகமாக ரிப்ளை பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து பேசலாம். ஸோ எனக்கு தெரியாதது கூட நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்குள்ள விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க, ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குள்ளே கம்பேரிசன் ரிவ்யூ வந்து பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மைலேஜ்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. ஸ்போர்ட்ஸ் மோட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2021 மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே இருக்காது, சேம் மைலேஜ் தான் தரும். ஸோ ரெயின் அண்ட் அர்பன் போகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 வந்து தரத்துக்கான வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ரெயின் அண்ட் அர்பன் மோடில் மட்டும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 தரத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ கூடி சீக்கிரம் அதுக்கு வாய்ப்பு கிடச்சா நம்ம வந்து ரெயினில் அர்பன் மோடில் வந்து மாலையை டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக அது ஒரு வீடியோ பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. பழைய மாடலுக்கும் இப்போ இருக்க நார்மல் பேஸ் வேரியண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 போல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த ஸ்பெஷல் எடிஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து இந்த வேரியண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15000 வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஸோ பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க மாடலுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10000 வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த 10000 என்னென்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது எல்லாத்தையும் வந்து டீட்டெயில் ரிவ்யூவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்கலாமா வேணான்ற முடிவு வந்து நீங்கள் எடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.